அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் என்ன செய்ய போகிறோம், நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அந்த ப்ராப்ளத்தில் ஆனால் நம்ம என்ன சொல்லித்தர போகிறோம் கேட்டிங்கன்னா, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னா என்னங்கிறத சொல்லித்தரதுக்காக இந்த ப்ராப்ளம். ஓகே, இங்கே பாருங்கள், டூ பார்ட்டிகிள்ஸ் ஆஃப் மாசஸ் M1 அண்ட் M2 ஆர் பிளேஸ் அலாங் தி எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் ரெஸ்பெக்டிவ்லி அட் எ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ ஃப்ரம் தி ஆரிஜின். ரைட், ஸோ M1ங்கிற பொருள் இங்கே இருக்குது, M2ங்கிற ஒரு பொருள் இருக்குது, ரெண்டோடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆரிஜின் ஏ. ஓகே, கால்குலேட் தி கிராவிடேஷனல் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் பி. ஸோ இந்த பாயிண்ட் பியில் எவ்வளவு ஃபீல்டு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நிறைகள் M1 மற்றும் M2 முறையே எக்ஸ் மற்றும் ஒய் அச்சுகளில் ஆதியிலிருந்து ஏ தொலைவில் வைக்கப்பட்டுள்ளன. படத்தில் காட்டப்பட்டுள்ள புள்ளி பியில் ஈர்ப்பு புலச்செறிவு காண்க. ரைட், அப்போ பிள்ளைகளுக்கு நமக்கு இங்கே என்ன சொல்லித்தரணும் கேட்டிங்கன்னா, இன்டென்சிட்டி எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு சொன்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டின்னு அர்த்தம். இன்டென்சிட்டினா என்ன, இன்டென்சிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கிலோ பொருள் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது அதுக்கு பேர் தான் இன்டென்சிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், சி நம்மளுக்கு இன்டென்சிட்டினா ஃபோர்ஸ் டிவைடட் பை தட் மாஸ், அதாவது ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்ன தெரியும், G into M1 into M2 / R² தெரியும். சப்போஸ் நீங்கள் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, சே இந்த ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் M2 இருக்குது, M2 இருந்தால் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது, M2 பதிலாக 1 kg இருந்தால் எவ்வளவு, ஸோ யூ ஹவ் டு டிவைட் பை M2. ரைட், இது கேன்சல் ஆயிரும். ஸோ திஸ் குவான்டிட்டி இருக்கு இல்லையா, திஸ் இஸ் இன்டென்சிட்டி G into M1 / R² into R². ஸோ இதை நம்ம என்ன இப்போ என்ன செய்ய போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு M1 இருக்குது, இங்கே M2 இருக்குது, டிஸ்டன்ஸே அட் பாயிண்ட் பியில் M1-னால் என்ன இன்டென்சிட்டி, M2-னால் என்ன இன்டென்சிட்டி, எதுக்கு இதை கண்டுபிடிக்கிறாங்க, இதை கண்டுபிடிச்சா என்ன செய்யலான்னா, இங்கே 1 kg இருந்தாலும் சரி, 2 kg இருந்தாலும் சரி, 3 kg இருந்தாலும் சரி, 10 kg இருந்தாலும் சரி, 100 kg இருந்தாலும் சரி, MKG இருந்தாலும் சரி, இன்டென்சிட்டி இன்டு தட் MKG அங்கே உள்ள ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சார் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், இப்போ M1-னால் எவ்வளோ இன்டென்சிட்டி கிரியேட் ஆகும் நம்ம இங்கே ஏற்கனவே பார்த்துருக்கோம், G into M1 / R² into R². ஸோ அதே மாதிரி இந்த M1-னால் என்ன ஃபோர்ஸ் கிரியேட் பண்ணணும்னா, G into M1 / distance A² வெக்டார் எப்படி இந்த டைரக்ஷனில் இருக்குது. ரைட், இது ஜே, ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஜே. ஸோ இங்கே பாருங்கள், G into M1 / A² into -J, த டைரக்ஷன் மைனஸ் ஜே, இது ப்ளஸ் ஜே, இது மைனஸ் ஜே. அதே மாதிரி M2-னா இந்த டைரக்ஷனில் இருக்கும், இப்படி தானே அட்ராக்ட் பண்ணோம். ஸோ இதை மாதிரி இந்த டைரக்ஷன் ப்ளஸ் ஐ, ஸோ திஸ் இஸ் மைனஸ் ஐ, சேம் திங். ஸோ G into M2 / A² into -I. ரெண்டு சம பண்ண எப்படி பண்ணுவீங்க, இதை பார்த்துக்கோங்க, மைனஸ் காமனாக இருக்குது மைனஸை வெளியே எடுத்துடலாம், ஜி காமனாக இருக்குது ஜி வெளியே எடுத்துடலாம், A² காமனாக இருக்குது A² வெளியே எடுத்துடலாம். ஸோ G A² மைனஸ் வெளியே வந்துட்டா, தென் ஐ காம்போனண்ட் எவ்வளவு, M2I + M1J, வேலை முடிஞ்சு போச்சு. சப்போஸ் இந்த ஒரு 10 kg வச்சா என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா, சிம்பிள். ஸோ 10 kg வச்சிங்கன்னா ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா, திஸ் இன்டென்சிட்டி F × 10 kg, 100 × 100. ஸோ இங்கே 100 பேருக்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், என்ன பொருளை வைக்கிறீங்களோ அவனுடைய ஃபோர்ஸ் என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் இன்டென்சிட்டிக்கான பிரின்சிபிள். ஸோ நிறைய மேத்தமெட்டிக்கல் மாடலில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும், இன்டென்சிட்டி தேவைப்படும். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான வழி இதுதான். சப்போஸ் யூனிஃபார்மாக மாசஸ் இங்கே டிஸ்கிரீட்டாக இருந்தது, அது பதில் இல்லாமல் யூனிஃபார்மாக இருந்தால் இப்படி நீங்கள் செய்ய முடியாது, நீங்கள் யூ ஹாவ் டு கோ ஃபார் இன்டெக்ரேஷன். ரைட், பின்னாடி ஒரு ப்ராப்ளத்தில் அதே சார் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதை எப்படி கையாளணுங்கிறதையும் சொல்லித்தரேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைகளை.